हाई फ्रेंड्स ना तो मित्रा डार्लिंग इनमें ना ना वीडियोसा पड़े सब्सक्राइब लाइक पड़ेंगे शेयर पड़ेंगे इनकी नाम पाकपोन कोत्तमल्ली वंजिर मीन कोलंबु इतक तेवान वंजिर मीन स्लाइस स्लाइस कट पनी वेनो अदुक्कप्रम कोत्तमल्ली आनियन टोमेटो इत मूणुमे वेनो नाला कट पनी वच्चुकोंगे कोत्तमल्ली ओर कट्टला पाधि पोदुम और कट्टु वेणाम वंजिर मीन नम्म एडुत्तु वच्चिरुक्कदुल साल्ट मट्टुम पोट्टुकोंगे साल्ट पोट्टु ऊरा वच्चिंगना मीनुक्कुल्ल नल्ला साल्ट अधिकमायि नम्म साप्पिडुरदुक्कु नल्ला इरुक्कुम नल्ला तडवि विट्टुकोंगे साल्ट पिन्नाडि मुन्नाडि எல்லாத்துலேயும் சால்ட்டு போட்டு தடவி வைக்கோங்க. நம்ம இப்போ எடுத்து வச்சிருந்தால வெங்காய தக்காளி கொத்தமல்லி அதை அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சட்னி மாதிரி வரும். அதுதான் அது வெங்காய தக்காளி கொத்தமல்லி தான் இது. ஒரு கிரேவி மாதிரி ஆகுறதுக்காக ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க, ரீஃபண்ட் ஆயில். நல்லா எண்ணெய் காஞ்சிட்டு அப்புறமேட்டு நீங்கள் அரைச்சி வச்சிருந்த கொத்தமல்லி எடுத்து அதில் ஊற்றிடுங்க. நீங்கள் ஊற்றுன அளவுக்கு ரெண்டு மடங்கில் ஒன்றரை மடங்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அந்த கொத்தமல்லி வாட்டரையும். அப்புறமேட் கொரியாண்டர் பவுடர் உங்களுக்கு தேவையான அளவு. அப்புறமேட் சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர் உங்களுக்கு தேவையான அளவு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது ரெண்டுத்தையும். நெக்ஸ்ட்டு சால்ட்டு தேவையான அளவு, உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் கொத்தமல்லி போடுறீங்களோ அந்த அளவுக்கு தேவையான அளவு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும், பபுள்ஸ் வரணும். இந்த மாதிரி ஆயிடும், பபுள்ஸ் வந்துட்டு அப்புறமேட்டு அப்புறமே நம்ம வஞ்சிர மீனை அதில் போட்டுக்கலாம். போட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க, மீன் உடைஞ்சிரும். ஸோ அதனால் நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும், மிக்ஸ் பண்ணாமல் இல்லைன்னா கூட பரவாயில்ல. அப்புறமேட்டு இந்த மாதிரி வந்துடுங்க, ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. சப்பாத்தியோடு நம்ம சாப்பிடலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வீடியோ போட்டிருக்கேன், ஏன்னா மிஸ்டேக்காக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.